ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம ப்ளூ ஸ்கைல நம்பவுமே அரிதான பலரும் கேள்விப்பட்டிராத கொஞ்சம் வித்தியாசமான ஏழு உயிரினங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு ப்ளூ ஸ்கை. நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க உயிரினம் தான் டார்டிகிரேட். இது பார்க்கறதுக்கு அனிமேஷன் படத்துல வர கேட்டர்பில்லர் நல்ல கொழு கொழுன்னு இருந்தாலும் இது ரொம்பவுமே வித்தியாசமான உயிரினே சொல்லலாம். ஏன்னா இது பூமியிலே வாழும், நிலாவிலே வாழும், எரிமலையிலே வாழும், கடற்கடியிலே வாழும். மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடல் கடியில் போக முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்திகள் மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த புழு கடல் மாதிரியே 6 மடங்கு தூரம் வச்சா கூட இந்த புழுனால் அந்த அழுத்தத்தை தாங்கிட்டு கடல் கடியில் எவ்வளோ நாள் வேணால் வாழ முடியும்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். பார்க்குறதுக்கு அவதார் படத்தில் வர ஏலியன் கேரக்டரமாக இருக்கல, ஆனால் இது கடல் கடையில் வாழ்கிற ப்ளூ ஏஞ்சல் சீஸ்லக் தான். கடல் கடையிலேயே ரொம்பவுமே விஷம் நினைஞ்ச உயிர் என்னென்னா அதில் ஒன்று ஜெல்லி ஃபிஷ். அதில் ஒரு வெரைட்டி தான் போர்ச்சுகீஸ் மேனோவார். இந்த போர்ச்சுகீஸ் மேனோவாரியை கொல்லக்கூடிய திறன் ப்ளூ ஏஞ்சல் சீஸ்லக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. ப்ளூ ஏஞ்சல் சீஸ்லக்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த உயிரினத்தை கொல்லுதோ அந்த உயிரினத்தில் இருக்க விஷத்தை தன்னோட கைகள் மாறி இருக்க இறகுகளில் சேமித்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் தன்னோட இரையை வேட்டையாடும் போது கைகளில் சேமித்து வச்சுருக்க விஷத்தை பயன்படுத்தி அந்த இரையை தாக்கி அந்த இரையை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இரையில் இருக்க விஷத்தையும் தன்னோட கைகளில் ஏற்றிக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். இப்படி வித்தியாசமான முறையில் வேட்டையாடுற இந்த உயிரினம் நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் இடத்துல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு சாலமண்டர் மாதிரி இருந்தாலும் ஆனால் சாலமண்டர் இனத்தை சேர்ந்த இந்த ஒரு உயிரினத்தோட பேர் தான் ஆக்சுவல் ஆட்டில். பொதுவாகவே சாலமண்டர்னா குறிப்பிட்ட காலம் தண்ணியில் வாழ்ந்து அதுக்கப்புறம் நிலத்துக்கு வந்துடும். ஆனால் அதே சாலமண்டர் இனத்தை சேர்ந்த இந்த ஒரு உயிரினம் நுரையில் வளர்ச்சி அடைஞ்சக்கப்புறமும் கூட புல் வாழ்னாலையும் தண்ணியிலே தான் வருது. மேலும் இந்த ஒரு உயிரினம் சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்பவுமே குழப்பமான உயிரினமாகவே இருக்குது. அதனால தான் இந்த ஒரு உயிரினம் நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாமா? பார்க்குறதுக்கு தோல் உரிச்ச கோழிமா இருக்க இந்த ஒரு எலியோட பேர் தான் நேட்டு மோல் ரேட். பொதுவாகவே இந்த ஒரு இனம் ஆப்பிரிக்காவில் இருக்க பாலைவனத்தில் தான் அதிகமாகவே காணப்படுது. இந்த எலியோட சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த எலி எவ்வளோ வேகமாக முன்னாடி போகுமோ அதே வேகத்தில் பின்னாடி வர முடியும். 10 ரூமில் 5 பேர் படுக்கலாம் நம்ம ஊரில். ஆனால் 6 அடி ஸ்கேலில் 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்க இந்த ஒரு உயிரினம் அதோட வீடை கிட்டத்தட்ட 2-3 மைல் தூரம் வரைக்கும் கட்டி வைக்குமா. நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க உயிரினத்தோட பேர் தான் ஒகாப்பி. இந்த ஒரு உயிரினத்தை நீங்கள் பார்த்தோன்னே ஜீப்ராக்கும் ஜிராவிக்கும் பண்ண கிராஸ்ன்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் தப்பு. இந்த ஒரு உயிரினம் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இயற்கையாகவே இருக்க ஒரு உயிரினம் தான். இந்த ஒரு உயிரினம் ஆப்பிரிக்காவில் இருக்க மலை காடுகளில் மட்டுமே காணப்படுமா. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு உயிரினம் காடில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ரேரான விஷயம். ஜிராஃபி அப்படிங்கிற ஒரு இனத்திலேயே ஒட்டகச்சிவிங்கியும் இந்த ஒரு உயிரினம் மட்டும்தான் மிச்சம் இருக்கதா சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாமா? தரையில் இருக்க புல்லெல்லாம் தூக்கி தலையில் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கல இந்த உயிரினத்தோட பேர் தான் மேரி ரிவர் டர்டில். இது வந்து ஒரு ஆமை இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்டோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது மற்ற ஆமைய மாதிரி இந்த ஆமைனால் தண்ணி கடியில் அதோட மூக்குனால் மூச்சுட முடியாது. ஆனால் அதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட ஒரு சின்ன உறுப்பினால் இதனால் தண்ணி கடியில் மூச்சு விட முடியும். அதுவும் 72 மணி நேரம். நம்மளோட லிஸ்ட்டில் லாஸ்ட் இடத்துல இருக்க உயிரினத்தோட பேர் தான் ஃபெயிண்டிங் கோட். இதுவும் பேருக்கேற்ற மாதிரி இருக்க ஒரு ஆடு தான். இந்த ஆடு எப்பப்போ பயப்படுதோ அப்போல்லாம் உடனடியாக வெறச்சு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் 10-20 செகண்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இந்த உயிரினம் ஏன் இப்படி வரைஞ்சி போய் கீழே விழுது அப்படின்னு சயின்டிஸ்ட் ஒரு பதிலும் சொல்கிறாங்க. என்னென்னா, முன்னாடி காலத்தில் இருந்தே ஒரு ஆடுக்கு இப்படி ஒரு நோய் வந்ததாகவும் அந்த நோய் வந்து ஜீனில் ப்ராப்ளம் ஆனனால அதுக்கு பிறக்கிற எல்லா சந்ததியுமே இப்படி தான் பறக்குதுன்னு சயின்டிஸ்ட் ஒரு ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடோட சிறப்பம்சம் என்னென்னா, இந்த ஆடு ஒரு இரும்பு வேலியை தாண்டும் போது டக்குன்னு இந்த ஆடு பயப்படுச்சுன்னா அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கெடா வெட்டு தான். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.